விழிப்புணர்வு விளக்கம் மகத்தான மாற்றங்கள் என்ற தலைப்பில் எனக்கு தெரிந்த விஷயங்களை ஒவ்வொரு நாளும் நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அந்த அடிப்படையில் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி ஓர் அற்புதம் பகுதி 10. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மௌனம், மௌன வேள்வி அப்படிங்கிறத உருவாக்கியதில் வந்து மிகப்பெரிய அளவில் அருட்தந்தை அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முடிவதும் கடைபிடித்து வந்தார்கள். அந்த மௌனம் என்பது இறைநிலையோடு இணைந்திருப்பதற்கான ஒரு மிக மிக ஒரு நுட்பமான ஒரு விஷயமாக பயன்படுத்தினார்கள். நானும் அதை பயன்படுத்தி என்னுடைய 32 வயதில் 53 நாட்கள் மௌனமாக இருந்தேன். அந்த 53 நாட்களில் இருந்த மௌனம் இன்று வரை எனக்கு பல்வேறு விஷயங்களுக்கு உதவியாக இருக்கிறது. நான் எந்த நேரத்தில் என்னுடைய மனதை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டுமானாலும் மௌனமாக ஒரு நொடி நினைத்த உடனேயே அந்த 53 நாட்கள் நான் இருந்த மௌனம் எனக்குள் வருவதை பார்க்க முடிகிறது. இதற்கு முழுக்க முழுக்க சாமிஜி தான் காரணம். அவருடைய ஒரு நுட்பமான விஷயங்களை தொடர்ச்சியாக நான் கடைபிடித்ததோட விளைவு மௌனம். இப்போ உங்களால் நீண்ட நாட்கள் இருக்க முடியாட்டினாலும் தினமும் ஒரு மணி நேரம் மௌனமாக இருத்தல் என்பது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இல்லை வாய்ப்பு இருக்குது அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் மௌனமாக இருக்கலாம், அல்லது மாதத்தில் ஒரு நாள் மௌனமாக இருக்கலாம், இல்லைன்னா வருடத்தில் தொடர்ச்சியாக ஒரு 2 அல்லது 3 நாட்கள் மௌனமாக இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய மன ஆற்றல், உங்களுடைய உயிர் ஆற்றல் பெருகுவதை பார்ப்பீர்கள். உங்களால் நினைத்த காரியங்களை நினைத்தபடி நடக்க வைக்கக்கூடிய வல்லமையும் ஆற்றலும் அந்த மௌனத்திற்கு இருக்கிறது. அந்த மௌனம் என்பது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். அந்த மௌனத்தை என்ன கூறி விளக்கினாலும் சரியாக இருக்காது. இதை உணர்ந்து பார்த்தால் மட்டுமே தான் மௌனத்தினுடைய சக்தியை பார்க்க முடியும். அதனால் இந்த வாய்ப்பு கிடைப்பவர்கள் மௌனமாக இருங்கள். இந்த மௌனம் உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு சிக்கல்களிலிருந்து விடுவிக்கும். மௌனம் உங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்தும். மௌனம் உங்களுக்கு எல்லையற்ற ஆற்றலை தரும். மௌனம் உங்களை இறைநிலையோடு இணைத்து வைக்கும் என்ற செய்தியை பதிவிட்டு நாளை வேறொரு தலைப்பில் உங்களுடன் தொடர்பு கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.